எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவங்க எழுதின கதைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய கதைகளில் இருக்கிற சிறப்பு என்னன்னாக்கா, அது எல்லாமே மனோதத்துவ ரீதியில் எழுதப்பட்ட கதைகள். பெண்களை தான் அவங்க ரொம்ப சென்டர் பண்ணி எழுதின கதைகளை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கதைகளை செலக்ட் பண்ணி அதை திரைக்கதை அமைச்சு இது போல் ஒரு படம் நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து பெண்ணியம் பேசுகிற ஒரு திரைப்படம். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா, இது 5 கதைகளை நாங்கள் ஒன்றா சேர்த்துருக்கோம், ஒரு அந்தாலஜி மாதிரி. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா பெண்ணை தான் சென்டராக வச்சு நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இதில் இதுவரைக்கும் வந்து ஒரு திரையில் சொல்லப்படாத விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு டோட்டலி வந்து ரொம்ப டோட்டலாக வந்து நம்ம அம்மாவை பல படத்தில் பார்த்துருப்போம். இதில் வர அம்மா ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மாவாக இருப்பாங்க. ஒரு இந்த பெண்கள் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ இப்படி அவங்க வந்து அது ஒரு பெண்ணாக அவங்க இருந்து எழுதின கதைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க 70s எழுதின கதைகள் இதெல்லாம். அது இன்றைக்கும் வந்து அந்த கேள்விகள்லாம் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிறது தான் இந்த அவங்களுடைய எழுத்தினுடைய சிறப்பு. அது எழுதுகளில் எழுதின கதைகளினுடைய அந்த கேள்விகள் வந்து இன்னும் கூட வந்து அந்த கேள்விகள் வந்து தனியாக நிற்கிது. இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து அதனுடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் ரொம்ப ஒரு இது குறுகிய தயாரிப்பு. நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, கோவிட் சமயத்தில் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாத சமயத்தில் அந்த சின்ன கேப்ஸ் கிடச்சிது, அந்த கோவிட் 1 நடுக்கும் இடையில் அந்த சமயத்தில் தான் நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்தோம். இதில் வந்து அந்த சமயத்தில் வந்து யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்தோம். எனவே இது வந்து ஒரு புதுமையான முயற்சி. இது வந்து இது எல்லா குடும்ப பெண்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு நிலைமை என்னென்னாக்கா, இன்றைக்கி குடும்பமாக பார்க்குற படங்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து குடும்பமாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான படமாக இது இருக்கும் இந்த 5 உணர்வுகள் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து இதனுடைய திரைக்கதை டைரக்ஷன் நான் தான் பண்ணியிருக்கேன். இதனுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து சிஜே ராஜ்குமார் பண்ணியிருக்காரு. இதனுடைய எடிட்டிங் லெனின் பண்ணியிருக்காரு. இதனுடைய மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ஆடை அலங்காரம் வந்து சகுந்தலா ராஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா விதமான டெக்னீஷியன்ஸும் கலந்து இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ரொம்ப இலக்கியத்தை அடிப்படையாக வச்சு படங்கள் ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒன்று, தியேட்டருக்கு ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயுமே வந்து இது போல் படங்களுக்கு வந்து ஏராளமான தடைகள் இருக்குது. அந்த தடைகளையெல்லாம் நாங்கள் உடச்சிட்டு தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ஓடிடி இது மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஓடிடிக்கு போனால் கூட அங்கேயும் வந்து ஸ்டாரை தான் வச்சு தான் அவங்க படம் வாங்குறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னாக்கா ஸ்டார் தான் வந்து ஒரு இதுவாக இருக்குது. இது மாதிரி வந்து ஸ்டார் இல்லாத படங்களுக்கு வந்து ஜனங்களுடைய ஆதரவு வாங்குறதுக்கு வந்து போகிறதுக்கே முடியல. அது வந்து தியேட்டர் கிடைச்சா தானே நம்ம ஜனங்கிட்ட போக முடியும். ஸோ அதனால் வந்து இது வந்து மிகப்பெரிய சவாலாக தான் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் நாங்கள் தடையெல்லாம் இது பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் நாங்கள் வெளியிடுறோம். எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, இது பரவலாக ஜனங்களை போய் சென்று அடையணும். அதுதான் இதனுடைய ஒரே ஒரு லட்சியம். இது ஏன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜனங்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம். இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னாக்கா, தமிழில் வந்து இன்றைக்கி ரொம்ப புதுமையான சிந்தனையாளர்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லாருடைய படைப்பையும் வந்து சினிமாவில் வர மாதிரி இல்லை திரையில் வந்து வெளியிடுற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு இல்லாத தான் ஒரு பெரிய குறையாக இருக்குது. படம் எடுக்கிறாங்களே தவிர படத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு சௌகரியம் வந்து நமக்கு இல்லை. ஆக்சுவலி எல்லா படங்களும் எக்ஸிபிட் பண்ண முடியாத மாதிரி படங்கள் ரொம்ப இருக்குது. ப்ராப்பராக எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் படங்கள் வந்து முடியல. ஆக்சுவலி இன்னும் ப்ராப்பராக அட்வர்டைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஜனங்கிட்ட போகிறதுக்கான முன்னால் இருந்த வாய்ப்புகள்லாம் இப்போ இல்லை. முன்னால் ஒரு படம் வந்து இப்போ ஒரு இது மாதிரியான புது படங்கள்லாம் வந்து வரும்பொழுது ஒரு வாரத்துக்கு பிறகு தான் அதை பற்றியான எல்லோரும் தெரிஞ்சு அந்த படத்துக்கு வருவாங்க. இப்போ என்ன நினைக்கிறானாக்கா, முதல் நாள் முதல் ஷோலேயே நீங்கள் ஆளுங்க வரணும், இல்லைனா எடுத்துடுறாங்க படத்தை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமை. அதாவது முதல் நாள் முதல் ஷோலேயே வந்து அது யார் வர முடியும்? இது மாதிரி படங்கள் இந்த கதை யார், இது எப்படிப்பட்ட கதை அப்படின்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு பிறகு வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் வந்து ஒரு 5 days எடுக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுனாக்கா, இன்றைக்கி இருக்கிற இந்த வர்த்தக சூழ்நிலையில் வந்து நினைக்கா, முதல் நாள் முதல் ஷோவே வந்து ஆட்கள் வந்தால் தான் இன்றைக்கி வந்து ஒரு சர்வைவலே இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது.
இதில் வந்து நல்ல ஸ்டார்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உள்ள தியேட்டருக்கு வரத்துக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து இது வந்து கண்டென்ட் மட்டுமே தான் பிரதானம். எங்களுடைய படத்தில் வந்து நடிகர்கள் பிரதானம் கிடையாது, இதில் வந்து கண்டென்ட் தான், சொல்லப்படுகிற விஷயந்தான் பிரதானம். இந்த சொல்லப்படுகிற விஷயம் பிரதானமாக இருக்கும் பொழுது இது ஜனங்கிட்ட சென்றடைகிறதுக்கான ஒரு மார்க்கம் நமக்கு வேணும். அது எங்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு வந்து கதவை மூடிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக மிக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லைங்க, இப்போ ஓடிடி தளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிடி தளமும் இதே மாதிரி நடிகர்களை வச்சு தான் வாங்குறாங்க. நல்ல நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் இருந்தால் தான் வந்து ஓடிடியும் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் பண்ண முடியுது. இப்போ ஓடிடி போய் இது மாதிரி படங்களுக்கு வந்து ஓடிடிலையும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான இது தான் அவங்க காட்டுறாங்க. எங்களுடைய ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எனவே இது எது ப்ரிஃபரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு சினிமா என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா தியேட்டர் அதுக்குள்ளே பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஓடிடி தர முடியாது. சினிமா தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது தான் அதுதான் இந்த மெஸ்பரிசம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சினிமாவினுடைய கவர்ச்சியாக அதுதான். உள்ளே போயிட்டு நீங்கள் வேறு எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இல்லாமல் அந்த சினிமாவில் மட்டுமே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வேறு எதுலேயும் கிடையாது. இப்போ நீங்கள் ஓடிடியில் படம் பார்த்துட்டுருக்கீங்கன்னாக்கா கேஷுவலாக பார்க்குறது தான், நடுவில் யாராவது ஒருத்தர் வருவார் பேசிக்கலாம், நித்திடலாம் நீ படத்தை, அது என்ன மாதிரியான ஒரு பில்டப் பண்ணியிருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு அரை மணி நேரம் படத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வேறையாக தான் இருக்கும். எனவே தியேட்டருக்குள்ளே இந்த திரையில் பார்க்குற அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னாக்கா அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் சௌரியம் பண்ணி தரல, அதனால தான் பிரச்சனை வரும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.